Hi friends, welcome to my channel. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பார்க்க போறோம். சோ வந்து ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக. நான் போற वीडियोसல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 6 இன்சஸ்ல இருந்து 18 இன்சஸ் வரைக்கும் இருக்கு. பாருங்க. உள்ள இருக்கிற மெஷர்மென்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். 18 inches வரைக்கும் இருக்கு. 18 inches எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் டிசைன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரே ஃப்ரேம்ல அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். சோ 18 inches க்கு மேல இல்ல, காட் தான் இருக்கு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னா ரெண்டு இது இருக்கு. இது வந்து லூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரூவை. உள்ள இருக்க ரிங் வந்து கழட்டினீங்கனா வந்துரும். இந்த இதுல வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. வாங்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. உட்டன்ல இதுக்கு மேல நான் வந்து நாடா சுத்தி இருக்கேன். இன்ஸ்கர்ட் நாடால இருக்குல்ல அது வந்து சுத்தி இருக்கேன். சுத்தி இங்க வந்து நாட் போட்டுருக்கேன். இந்த நாட் பாத்தீங்கன்னா இந்த சைடு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சைடு இருக்கிற மாதிரி வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க வந்து கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ நாட் பாத்தீங்கன்னா இந்த ரிங்குக்கு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு எப்படி கிளாத்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாக்கலாம். நீங்க எந்த கிளாத்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த உள்ள இருக்கிற ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ இருக்கும் அந்த ரிங் இல்ல, இன்னொரு ரிங் இருக்குல்ல, அதுலதான் வந்து நாடா சுத்தணும். சோ அதுல சுத்தி வச்சு அந்த ரிங் வந்து அடியில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அடியில வச்சுக்கோங்க, கிளாத்துக்கு அடியில வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இந்த ரிங் இருக்குல்ல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா லைட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும். பாருங்க லைட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அன்இவனா இருக்கும் ரிங் எல்லாம். சோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை பண்ணும். அமுத்திட்டு இங்க டைட் பண்ணும்போது டைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கிளாத் வந்து லூஸா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து லைட்டா மெதுவா இழுக்கணும் கிளாத் வெளியில. இந்த மாதிரி டைட்டா இருந்தால் தான் எம்ப்ராய்டரி போட முடியும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸா இருந்துச்சுன்னா எம்ப்ராய்டரி போடும்போது நல்லா இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது, பண்ண முடியாது. லூஸா இருந்துச்சுன்னா ஸோ நல்லா இழுத்துட்டீங்கன்னா டைட் ஆயிக்கும். பாருங்க டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, ஆரி எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிகினர்ஸ்க்காக இது ஷேர் பண்ணியிருக்கேன். 6 இன்ச்சஸ்லேருந்து 18 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. பாருங்க இது வந்து 14 இன்ச் ஃப்ரேம். 18 இன்ச்சு தான் லாஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் பேக் டிசைன்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் பேக் டிசைன்ஸ் வந்து ஒரு ஃப்ரேமில் பண்ணிடல. ஏன்னா ரிமூவ் பண்ணி வந்து நம்ம எம்ப்ராய்டரி வந்து போட்டோம்னா அது வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃபுல்ல பேக் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆரி காட்டில் தான் வந்து டிசைன் பண்ண முடியும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.